தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது 2020க்குரிய அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். ஏன்னா நாம் வந்து மதியம் வந்து ஒரு ஓட்டிங் செக்ஷன் நடத்தியிருந்தோம். இதில் மூணு வீடியோ வந்து நான் ஆப்ஷன் கொடுத்து இந்த மூணில் எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே நம்மக்கிட்ட வந்து இந்த நீட் யூஜியுடைய 2020 ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாங்க. அதை தான் நாம் வந்து இப்போ வீடியோவாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து குரூப் 4 டீட்டெயிலும் வரப்போகுது. அதே நீங்கள் அந்த வீடியோவும் தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா தான் அது அடுத்து வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நீட் யூஜி அப்ளிகேஷன், அதாவது 2020க்கு வந்து டிசம்பர் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து டிசம்பர் 31 நாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கு மேலே வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. எக்ஸாக்டாக நமக்கு டிசம்பர் 31 அப்புறம் தெரியும் எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் அண்ட் பென் எக்ஸாம் தான் நடக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்ததான் 3 தேதி 2020 அன்னைக்கு வந்து இதுக்குரிய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீட் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ்க்குரிய எக்ஸாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் பே பண்ணுறது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இருந்ததுன்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது செலான் மூலம் நீங்கள் கட்டி செலான் எடுத்துகிட்டு போய் பேங்க்லேயே நீங்கள் பே பண்ண முடியும். அதே போல் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1400 ரூபா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து 1400 ரூபா வருது. எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் இவங்களை பொறுத்த வரைக்கும் 750 ரூபா வந்து பே பண்ணணும். இந்த 3 கேட்டகரி தவிர மீது எல்லா கேட்டகரியுமே 1400 ரூபா கம்பல்சரி வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் தயாராக வச்சுருங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிறது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் தவறாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிட முடியாது. அதுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் நம்ம தயாராக கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் நான் மொபைலே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது பெரும்பாலும் ஃபெயிலியர் ஆக தான் வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா, நம்ம இருக்கிற இடம் நெட்ஒர்க் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கணும், நெட்டு தடையில்லாமல் கிடைக்கணும், நெட்ஒர்க் இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபெயில் ஆகிடும், இந்த மாதிரி காரணங்கள் வரும். அதனால் மொபைலில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது தவிர்த்துருங்க. அதே போல் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு நீங்கள் போயிட்டு பண்ணிங்கன்னா பெட்டர். அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருப்பாங்க. ஒரு வருஷம் அவங்க வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரொசீஜரும் தெரியும். அவங்க பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லைனா நீங்கள் கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓனாக பண்ணுறதை தவிருங்க. என்னதான் நிறைய விஷயங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களாக நீங்கள் இருந்தாலும் இது நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு இதை பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை மெயில் ஐடம் யூஸ் பண்ணிவிட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திரும்ப அதே மொபைல் நம்பரோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோ திரும்ப நீங்கள் பண்ண முடியாது. அதே மெயில் ஐடி கொடுத்தும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 இடத்துல சொன்னால் அந்த மாதிரி இடங்களை போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். மேபி நெட் சென்டருக்கு பண்ணிங்கன்னா ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா ஃபீஸ் வந்து கேட்பாங்க. அவ்வளோ அது மட்டும் தான் நடக்க போகுது. அதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, இப்போ அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே தயாராக இருக்கணும் அப்படின்றத பார்த்துங்க. ரொம்ப கவனமாக இதை கேளுங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கிற இடத்துக்கு போங்க. ஒரு ஸ்பீட் நெட்டு வேணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும், வித் ஃபோட்டோகிராஃபோடு இருக்கணும். அதையும் நீங்கள் கையில் தயாராக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீட்டெயில், அதாவது என்னென்னா 10th+2 டீட்டெயில் எல்லாமே அதில் கேட்பாங்க. அதாவது 10th மார்க்ஷீட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த மாதிரி டீட்டெயிலு, அப்புறம் உங்களை டேட் ஆஃப் பர்த், அதெல்லாமே நார்மலாக எல்லாருக்குமே இருக்கும். உங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ளஸ் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அது அதே போல் 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 10th எந்த இயர் முடிச்சிங்க, ப்ளஸ் 2 எந்த இயர் முடிச்சிங்க, 10th%, ப்ளஸ் 2%, இது எல்லாமே மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்லாம் இருக்கும். இது எல்லாமே தயாராக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி கூட தயாராக இருக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதே போல் முக்கியமாக ஒரு வேலிடான மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பர்மனெண்ட் மொபைல் நம்பர், டெம்பரவரியாக யூஸ் பண்ணுற நம்பர் நீங்கள் கொடுக்காதீங்க. பர்மனெண்ட்டாக எப்பவுமே கையில் இருக்கிற நம்பரை கொடுங்க. நம்ம ஃபாதருடைய அல்லது அம்மாவுடைய மொபைல் நம்பராக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே போல் ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி, உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும்.
அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 10 KB-லிருந்து 100 KB-க்குள்ளே இருக்கணும், அதனுடைய சைஸு அதை பார்த்துங்க. அதே போல் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து தனியாக நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து சைன் போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணாலும் அதனுடைய சைஸ் வந்து ஒரு 3 KB-லிருந்து 20 KB-க்குள்ளே இருக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அது கேபி அதிகமாகச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அது அப்லோடில் எடுத்துக்காது, அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க், அதாவது நீங்கள் நெட் பேங்கிங்கோ அல்லது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட பேங்க் பாஸ்வேர்டு இருக்கும், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்களோட பாஸ்வேர்டிலேருந்து இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது மட்டும்தான் மெயினானது. அதுக்கப்புறம் உள்ளே போகவோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தெரிஞ்சிக்க முடியும். பேர் முக்கியமாக, அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் மெயில் ஐடி கண்டிப்பாக கேட்கும். அந்த மெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும், மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு வந்து மொபைல் நம்பருக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டெலாம் வரும். நீங்கள் ஒரு ஒரு தடையும் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறதுக்காக அந்த பாஸ்வேர்டு கொடுத்து தான் என்ட்ரி பண்ணி உள்ளே போக வேண்டியது இருக்கும். நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது போகிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் அந்த பாஸ்வேர்டு மறக்காமல் எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய ப்ராசஸ் அப்படின்னா ஓவராலாக இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும், உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், இந்த அட்ரஸ் இதெல்லாமே கேட்கும், அந்த டீட்டெயிலை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடிங் உங்களுடைய சைன் ஃபோட்டோ காப்பி, அப்புறம் வந்து உங்கள் சைனுடைய காப்பி கொடுக்கணும். அப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். கடைசியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், கன்ஃபர்மேஷன் பிரிண்ட் அவுட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வருஷத்தில் எத்தனை பேர் வந்து அப்ளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். 2014 579,707 பேரும், 2015 632,625 பேரும், 2016 800,000 பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க, 2017 1,138,890, 2018 1,326,725 பேர் பண்ணியிருக்காங்க, 2019 கிட்டத்தட்ட 1,400,000 மேலே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஸ்டேட்டஸ். அப்போ ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறது இந்த கிராஃபை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.